நண்பர்களே வணக்கம். நம்ம எனக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்ப்போம். ஐயா, நான் வந்து பகவத்தையோட புரிதல்னால ஓரளவுக்கு நிறைவாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இருந்தாலும் சில சந்தர்ப்பத்தில் மனம் பாதிப்படுகிற வகையில் இந்த எண்ணங்கள், பயம், தோல்வி, தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்ச்சி இது மாதிரிலாம் எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் ஏற்படுற மன அனுபவத்துலேருந்து மீளவே முடியல. சில நேரத்தில் எவ்வளோ தான் புரிதல் இருந்தாலும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன தோணுது. இப்போ தானாக ஏற்படுற எண்ணம் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கூட செயல்னு வர்றப்போ அது என்னை பாதிச்சுடுது. எண்ணங்களை எதிர்க்க வேண்டாம், அதன் பின்னாடி போக வேண்டாம், அதை பற்றி சிந்திக்க வேண்டாம்னு எல்லாமே எனக்கு தெரியுது, புரியுது. இருந்தாலும் செயல்னு வரப்போ மட்டும் பாதிப்பு ஏற்படத்தானே செய்யுது, அதை நான் எப்படி எதிர்கொடுதுன்னு சொல்லி கேட்டார். இங்கே பாருங்கள், இந்த எண்ணம்னா என்னங்கிறது வந்து நம்ம நல்லா நமக்கு புரிகிற மாதிரி தெளிவாக வழங்கிக்கிட்டோம்னா இந்த எண்ணத்தை எதிர்த்து நம்ம நிச்சயமாக செயல்பட மாட்டோம். இந்த எண்ணத்தோட வெளிப்பாடு பற்றி அறிவியல் ரீதியான புரிதல் நம்மளுக்கு ஏற்படுறப்ப தான் இந்த எண்ணத்தோடு முரண்படுறதுலேருந்து விடுதலை கூட நம்ம அடைஞ்சிடுவோம். இந்த எண்ணங்கிறது நம்மளோட செயலை முடக்கி போடாத நிலைமைக்கு நம்ம கூட அப்படியே உயர்ந்துடுவோம். இப்போ எண்ணங்கிறது நம்மளோட மனசில் பதிந்திருந்த ஒன்று வந்து நம்ம சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளோட மனசுலேருந்து வெளிப்பட்டு நம்மளை விட்டு விடுதலை அடைய நிகழ்ச்சி தான் அது. ஏற்கனவே நம்மளோட மனசில் பதிந்திருந்த நினைவு ஒன்று மனசுலேருந்து வெளிப்பட்டு நம்மளை விட்டு விடுதலையாகிறது தான் நம்ம எண்ணமாக இந்த இடத்துல உணர்கிறோம். இப்படி மனசில் ஏற்கனவே பதிந்திருந்த வெளியேறது தான் நம்ம எண்ணம், பயம், கவலை, வெறுப்பு, குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்னு சொல்லி பல பேரில் சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதாவது மனசில் பதிந்திருந்த ஒன்று நம்ம நினைவுக்கு தெரிஞ்சு நம்மளை விட்டு விடுதலையாகி வெளியேறது தான் நம்ம இந்த இடத்துல எண்ணமாக இந்த இடத்துல உணர்கிறோம். அதனால் இப்போ மனசில் பதிந்திருந்த ஒன்று நம்மளை விட்டு வெளியேறி விடுதலை அடையுதுன்னா அதுக்காக நம்ம மகிழ்ச்சி தானே அடையணும். நம்ம இருப்புலேருந்து ஒன்று வெளியேறி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நம்ம வந்து நம்மளுக்கு வெளிப்படுற எண்ணத்தை பார்த்து நம்மளுக்கு பயம், வெறுப்பு, கவலை, குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை இப்படி ஏதோ ஒன்று நம்மளுக்கு புதுசாக ஏற்பட்டதாக போய் எண்ணிக்கிறோம். உண்மையில் மனசில் பதிந்திருந்த ஒன்று தான் நம்மளை விட்டு வெளியேறதே தவிர நம்மளுக்கு புதுசாக ஒன்றும் இந்த இடத்துல ஏற்படலை. மனசோட வெளியேற்றத்தை தான் நம்ம வந்து மனசுன்னு புதுசாக கொண்டு வந்துட்டு தான் நம்ம இந்த இடத்துல தவறாக எண்ணிக்கிறோம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இயற்கை வந்து எல்லாத்தையுமே எப்போவுமே சமநிலைப்படுத்துறது தான், அதாவது ஈக்குலிருவமாக வச்சுக்கிறது தான் ஒரு இயற்கை நியதியாக இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி நிரம்பிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணீர் வந்து அசைவில்லாமல் அப்படியே சலனமற்றில் இருக்கும். அப்படியே ஒரு சின்ன நீர்த்துளி அந்த கண்ணாடி பாத்திரத்தில், அதாவது அந்த அசைவிட்டு இருக்கிற தண்ணீர் மேலே அப்படியே விழுதுன்னு வச்சுக்குவோம். உடனே இப்போ இந்த இடத்துல என்ன வருது, அந்த தண்ணீரில் வந்து அலையெல்லாம் அப்படியே தோணுது. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அலைகள் தோன்றது அப்படிங்கிறது இந்த அசைவில்லாமல் இருக்கிற தண்ணீரில் மேலும் அசைவை அதிகரிக்க செய்கிற இயக்கமாக, இல்லாட்டி அது வந்து இந்த அலையை ஏற்படுத்தி தண்ணீர் திரும்பவும் அசைவில்லாத சலனமான அந்த சலனம் இல்லாத தன்மைக்கு கொண்டு செல்கிற இயக்கமாக அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருக்குது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இயற்கை எப்படி எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துது, ஈக்குலிபிரித்து வச்சுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி பாத்திரத்தை தண்ணி சலனம் இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு துளி கண்ணாடி பாத்திரத்தில் தண்ணி விழுந்ததுன்னா அது எப்படி அலைகளை க்ரியேட் பண்ணுது, அது வந்து ஈக்குலிபிரியத்தை உண்டு பண்ணது தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி இப்போ இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லி சொன்னோம். அதாவது இப்போ இந்த அலைகள்லாம் தோன்றது வந்து அசைவிட்டு இருக்கிற தண்ணீரை மேலும் அசைவை அதிகரிக்கும் செயலா, இல்லைன்னா அலையை ஏற்படுத்தி தண்ணீர் திரும்பவும் அசைவற்ற சலனமில்லாத தன்மைக்கு கொண்டு போகிற செய்ய இயக்கமானு சொல்லி தான் நம்ம அதை கேள்வியை நேற்று கேட்டிருந்தோம். இப்போ இந்த அலைகள்லாம் தோன்றது நிச்சயமாக தண்ணியில் மேலும் அசைவை அதிகரிக்கிறதுக்கான செயல் கிடையாது அப்படிங்க மட்டும் நம்ம நல்லா தெளிவாக விளங்கிக்கிட்டால் போதும். கொஞ்சம் நேரத்தில் இந்த அலைகள்லாம் அப்படியே குறைஞ்சி போய் சலனமும் குறைஞ்சி
தண்ணீர் திரும்பவும் அந்த அசைவில் தன்மைக்கு இயற்கையாக வந்துடுது. தண்ணீர் வந்து சமநிலையை அடையிறதுக்கு தான் அலைகள் தோணுதே தவிர, ஒரு நாளும் இதை இந்த சமநிலையை குலைப்பறதுக்காக இங்கே அலைகள்லாம் வரல அப்படின்னு நம்ம விளங்கிட்டாலே போதும். இதைத்தான் இங்கே ஈக்குலிபிரியம் நம்ம சொல்கிறோம். அதனால் அலையை ஏற்படுத்தி இயற்கை வந்து தண்ணீரை சமநிலைக்கு அப்படியே கொண்டு வந்துடுது. இது மாதிரி தான் உடல் கழிவுகளெல்லாம் வெளியேற்றி உடல் கூட ஆரோக்கியம் படுது. அதே போல் தான் இந்த மனக்கழிவுகளெல்லாம் வெளியேற்றி மனம் கூட இந்த இடத்துல ஆரோக்கியத்தை பெறுதுன்னு வச்சுக்கணும். இப்போ உடலில் எதுனாச்சும் இயற்கை வாயில் வழியாக இந்த கழிவெல்லாம் வெளியேறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கான வேலையில் ஈடுபட்டுருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் மனசுலையும் அதிகமாக தங்கியிருக்கிற இந்த அதிகப்படியான எண்ணெய் கழிவை வந்து நம்ம மனசு வெளியேற்ற வேலை தான் இந்த அதிகப்படியான எண்ணத்தோட வெளியேற்றமும் கூட அப்படின்னு நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு வந்து இப்படி அதிகப்படியான கழிவை வெளியேற்றி மனச்சமநிலையை அடையிறதுக்கு செய்கிற வேலை தான் இந்த அதிகப்படியான எண்ணெய் வெளியேற்றம் கூட அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. எப்படி அலையை ஏற்படுத்தி தண்ணியை வந்து அசைவற்ற தன்மைக்கு இயற்கை கொண்டு போகுதோ, அதே மாதிரி தான் மனசில் இருக்கிற இந்த அதிகப்படியான மன அழுத்த எண்ணெல்லாம் எண்ணெய் அலையாக வெளிப்படுத்தி மனசு கூட ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுக்கு ஒரு இயற்கையான செயல் தான் இந்த எண்ணெய் வெளியேற்றம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறப்ப, நம்ம வந்து இந்த எண்ணெய் வெளியேற்றத்தை எதுக்கவோ தடுக்கிறதுக்கோ இல்லை மாற்றுறதுக்கோ கொஞ்சம் கூட முற்பட மாட்டோம். இந்த அதிகப்படியானத்தெல்லாம் சமநிலைப்படுத்த தான் இயற்கையோட வேலையாக எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து இன்னமும் நம்மளுக்கு எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நம்மளோட பழைய பார்வையிலே இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணமெல்லாம் நமக்கு வந்துட்டுருக்குன்னு சொல்லி நம்ம இதனால் வச்சுட்டுருக்க பழைய பார்வைக்கும் நம்ம விட்டு எண்ணம் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நம்மளோட இந்த புதிய பார்வைக்கும் 100% வித்தியாசம் இருக்குது. எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதனால் வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்ட ஆன்மீக கல்வி பயிற்சி முயற்சி எல்லாமே தெரிவிக்குது. ஆனால் பகவத்கீதையோட இந்த புரிதல் அணுகுமுறை ஒன்று மட்டும்தான் இந்த எண்ணம் பயம் கோபம் வெறுப்பு கவலை இப்படி எல்லாமே நம்மளை விட்டு விடுதலையாகி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லா புரிய வைக்குது. இதனால் இந்த பகவத்கீதையோட மனசை பற்றிய இந்த புதிய பார்வையினால் நம்மளோட துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்குற எண்ணங்கள் வந்து அப்படியே டோட்டலாக வலிமை குறைஞ்சி போயிடுது. செயலுக்கு தேவையான எண்ணத்தை மட்டும் நம்ம எடுத்து செஞ்சிச்சு நல்லா செயல்படுத்தி கொள்கிற தன்மைக்கு கூட நம்மளோட மனசு அப்படியே இயற்கையாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது இப்படி எண்ணத்தோட வலிமை குறைஞ்சி போச்சுன்னா செயலில் கூட மாற்றம் நிச்சயமாக வருது. இப்போ உதாரணமாக நம்ம புதுசாக மேடையில் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, உள்ளங்கையெல்லாம் அப்படியே வேர்த்து போகுது, உடம்பு அப்படியே சூடாகிடுது, மனசு அப்படியே படப்படன்னு அடிச்சுக்குது. இது இந்த ஆனால் இதை வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த பயம் இந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் பேசுகிறப்ப இந்த உடம்புல வேக்கிறது மனசில் பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்மளோட பேச்சில் ஒரு நிதானமும் தெளிவும் கூட வந்துடுது. பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி கூட போயிடுது. காலப்போக்கில் நம்மளோட பேச்சு மற்றவங்களுக்கு அவங்களோட நிலைமைக்கு ஏற்ப புரிகிற வண்ணத்துக்கு நம்ம எடுத்துரைக்கிற தகுதிக்கும் தெளிவோடையும் கூட வந்துடுது. இப்படி தான் இந்த செயலில் கூட மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இப்போ இந்த தலையாட்டி பொம்மையோடைய ஆட்டம் எப்படி சமநிலையை நோக்கிய செயல்பாடாக இருக்குதோ, அதே மாதிரி தான் இந்த அலைகளோட இயக்கம் எப்படி தண்ணீரோட சமநிலையை நோக்கிய செயல்பாடாக இருக்குதோ, அதே மாதிரி எப்படி இந்த உடல் கழிவுகளோட வெளியேற்றம் வந்து ஆரோக்கியமான செயல்பாடாக இருக்குதோ, அப்படித்தான் இந்த மனக்கழிவோட வெளியேற்றமும் நம்மளோட மன சமநிலைக்கான செயல்பாடு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வர்றது கிடையாது, நம்மளை விட்டு அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். நன்றி. ஸ்ரீ பகவத்கீதையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை,
அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள